Hey guys, welcome back to another video. So, I'm going to show you how to do this video. So, in this video, we are here Royal Village. So, we are located here. We are on Sakthi Road, Kovil Palayam. Kovil Palayam is ganesapuram. Ganesapuram is the bus stop. So, on the main road, NH, just over 800 meters. We are going to layout. So, it's a super gated community project. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படிን பார்த்தோம்னா ஒரு மூணு வீடு ரெடி டு மூவ்ல இப்ப ரெடியா ஆக்குபைல இருக்கு சோ அத பத்தின டீடைல்ஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் சோ அப்படியே வந்துட்டு சைட்ல என்னென்ன டெவலப்மென்ட்ஸ்லாம் பண்ணிருக்காங்க அப்படினு பார்க்க போறோம் சோ வாங்க வீடியோக்குள்ள போய் ஃபர்தரான டீடைல்ஸ் நம்ம தெரிஞ்சிக்கலாம் நம்ம ராயல் வில்லேஜ் ஆர்ச் பாருங்க எவ்வளவு சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க சோ அதே மாதிரி மெயின் என்ட்ரன்ஸ்ல வரும்போது ரெண்டு சைடும் வந்துட்டு மரம் வச்சு சோ அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு சோலார் ஸ்ட்ரீட் லைட் வந்துட்டு சூப்பரா கொடுத்து டெவலப் பண்ணிருக்காங்க வீட்டுக்குள்ள வந்துட்டாங்க சைட் அட்மாஸ்பியரே பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா டெவலப் பண்ணிருக்காங்க எனக்கு இந்த வீட பார்த்தா ரொம்ப பிடிச்சிருக்கு ஏனா ஒரு அழகான எலிவேஷன்ல சின்னதா ஒரு காம்பாக்டான ஹவுஸா சூப்பரா ரெடி பண்ணிருக்காங்க சோ ஸ்ட்ரக்சர் வர்க்லாம் பண்ணிட்டு அழகா ஒரு சிவில் வர்க் வந்து அவ்வளோ அழகா பண்ணிருக்காங்க இந்த வீட்டோட முன்னாடி எலிவேஷன் சோ முன்னாடி பார்த்தோம்னா ஃப்ரண்ட் கேட் பார்த்தோம்னா உங்களுக்கு டபுள் டோர் கொடுத்து நல்ல ஒரு கார் பார்க்கிங்க்கு சூப்பராக ஒரு இன்னோவாவே நிறுத்திக்கலாம் அந்தளவுக்கு நல்ல ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க ஸோ முன்னாடியே பார்த்தோம்னா அதே மாதிரி ஒரு 40 அடி ஒரு 40 ஃபீட்டில் ஒரு பெரிய தார் ரோடுங்க ஸோ உங்களுக்கு ரிலேஷன் அந்த மாதிரி உங்களுக்கு ஃபங்க்ஷன் ஏதாவது வீட்டில் வச்சா கூட அவங்க கார் பார்க்கிங் சூப்பராக பண்ணிக்கலாம் அந்தளவுக்கு இடம் வந்து இடம் கொடுத்துருக்காங்க சைடி வந்து ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க அவ்வளோ அழகாக இருக்குது ஸோ வாங்க வீட்டுக்குள்ளே போயிட்டு நம்ம என்னென்ன சைஸ்லலாம் கொடுத்துருக்காங்க ரூம் சைஸ்லாம் அப்படின்னு பார்த்துடலாம் ஸோ வீட்டுக்கூட போர்ட்டிக்கோ பாருங்க ஸோ பார்க்கிங் வந்து பார்க்கிங் டைல்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு ஒரு அழகான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வால் டைல்ஸ் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பாதி ஃபீட்டுக்கு வந்து வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ உங்களுக்கு மெயின்டெனன்ஸுக்கெலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இந்த மாதிரி டைல்ஸ் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்காங்க அதே வந்துட்டு ஒரு வுட் கலரில் வந்துட்டு இவங்க வந்துட்டு சூப்பராக அந்த ஒரு டேஸ்ட்டே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ராயல் லுக்கில் கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி வாட்டர் டேங்க்கு பின்னாடி வந்துட்டு உங்களுக்கு செப்டிக் டேங்க்கு கொடுத்துருக்காங்க ரெண்டுமே வந்து 10,000 லிட்டரில் வந்து கொடுத்துருக்காங்க சம்பு ஸோ உங்களுக்கு போர்ட்டிக்கோ வெளியிலேயே வந்துட்டு அவுட்டரில் ஒரு டாய்லெட் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் வீட்டுக்கு வெளியிலே வந்துட்டு டாய்லெட் ப்ளஸ் இந்தியன் டாய்லெட்டில் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி உங்களுக்கு குளிக்கிறதுக்கு ஒரு பாத்ரூம் டேப் கனெக்ஷன்லாம் கொடுத்துட்டு அதிலே வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாக வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க இங்கேயும் பார்த்துட்டிங்களா உங்களுக்கு ஃபுல்லாகவே வால் டைல்ஸ் ஃபிட் பண்ணியிருக்காங்க ஸோ இது வந்து மெயின்டெனன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வீட்டுக்கெல்லாத்துக்குமே ஸோ வீடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 அடி விட்டு தான் உங்களுக்கு காம்பவுண்ட் வாலே கட்டியிருக்காங்க மெயின் என்ட்ரன்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு கிரானைட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க ஸ்டெப்ஸு ஸோ அதே மாதிரி டோர் எல்லாமே டீ குட்டுங்க ஸோ சூப்பராக இருக்குது டோரில் டீ குட் கொடுத்து ஸோ வார்னிஷ் ஃபுல் வார்னிஷ் பண்ணி ஸோ நல்லா ஒரு சிம்பிளான ஒரு டிசைனில் கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கே ஒரு எலகண்ட்டாக இருக்குது நல்லா பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்குது ஸோ அப்படியே உள்ளே போகலாம் ஸோ உங்களுக்கு ஹாலில் பார்த்தோம்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வெர்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணி ஒரு ப்ரௌன் அண்ட் ஒயிட் கலரில் சூப்பரான ஒரு நீட்டான ஒரு கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்பவும் அடிக்காமல் நல்ல ஒரு ப்ளசண்ட்டான லுக்கில் கொடுத்துருக்காங்க வீட்டுக்குள்ளே வந்தால் ஒரு காமனாக பீஸான ஒரு இது இருக்கும் ஸோ அதுக்குறாங்க இந்த ஹாலோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10x16 சைஸில் நல்ல ஒரு கம்ஃபர்ட்டான இதில் கொடுத்துருக்காங்க இப்போ ஹாலிலே வந்துட்டு சின்னதாக ஒரு வாஷ் பேஷன் கொடுத்துருக்காங்க ஏன்னா ஹால் பக்கத்துலேயே உங்களுக்கு கிச்சன் இருக்குது ஸோ இந்த கிச்சன் பார்த்தோம் அப்படின்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க ஸோ கிச்சன்லேயே வந்துட்டு டேபிள் டாப்பை வந்துட்டு கிரானைட் யூஸ் பண்ணி நல்ல ஒரு குவாலிட்டியான கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி உங்களுக்கு வால் டைல்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க கிச்சனில் ஏன்னா நீங்கள் வந்துட்டு மெயின்டெனன்ஸ்க்கு யூஸியாக இருக்கும் உங்களுக்கு கிச்சனில் நிறைய திங்ஸ் வந்து யூஸ் பண்ணுவீங்க அதனால் மெயின்டெனன்ஸ் நீங்கள் அதிகரி பண்ணாமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி டைல்ஸ் யூஸ் பண்ணி நல்ல ஒரு சிவில் ஒர்க் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இங்கே பார்த்தோம்னா வார்ட்ரூப் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு செல்ஃபில் வந்துட்டு நிறைய திங்ஸ்லாம் இருக்கும் கிச்சன் நல்லா ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஸோ அதே மாதிரி கிராசரி திங்ஸ் மற்ற திங்ஸ்லாம் ஸ்டோர் பண்ணுறதுக்கு இங்கே செல்ஃப் கிரானைட்லேயே உங்களுக்கு வார்ட்ரூப் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அதே மாதிரி மேலே வந்துட்டு திங்ஸ் எல்லாம் மேலே போட்டு வச்சுக்கிறதுக்கும் ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க இடம் கொடுத்துருக்காங்க அதுவும் நல்ல ஒரு இதுங்க ஸோ அதே மாதிரி அப்படியே உள்ளே வந்தோம் அப்படின்னா நேரம் ஆப்போசிட்லேயே 2 பெட்ரூமுங்க ஸோ இந்த பெட்ரூம் அப்படின்னு பார்த்தோம்னா மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10x16 சைஸில் கொடுத்துருக்காங்க நல்லா பெரிய பெட்ரூமுங்க பாருங்கன்னா எவ்வளோ பெருசாக இருக்குது
ஸோ உங்களுக்கு ஹாலில் என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ கிச்சன் என்ன அதே கலரில் தான் இதுக்கும் டைல்ஸ். ஸோ வீடு ஃபுல்லாக ஒரே கலர் டைல்ஸ் யூஸ் பண்ணும்போது பார்க்குறதுக்கு நீட்டாக இருக்கும், டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இல்லாமல் நல்லா பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. ஸோ அதே மாதிரி இதில் வந்துட்டு அட்டாச்சு பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இன்னர்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே ஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ எல்லாமே பிராண்டடாக நல்ல ஒரு குவாலிட்டியான மெட்டீரியல்ஸ் தாங்க யூஸ் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கே தெரியுது பாருங்க உங்களுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ கிரானைட்ஸு வால் டைல்ஸும் பார்த்தீங்கன்னா கலர் வந்து சூஸ் பண்ணது நல்ல ஒரு சிம்பிளான ஒரு காமனான கலர் தான் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஒயிட் ஒரு கிரே கலரில் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கு. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மெயின்டெனன்ஸ் அதிகமாக இருக்கும் பாத்ரூமில், அது வந்துட்டு உங்களுக்கு ஃபிட் பண்ணி கொடுக்கணுன்னு இந்த மாதிரி வால் டைல்ஸ் ஃபுல்லாகவே எஜ்ஜு டு எஜ்ஜு வரையும் வால் டைல்ஸ் வந்து உங்களுக்கு ஃபிட் பண்ணியிருக்காங்க. இதுவும் வந்துட்டு ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. ஸோ அப்படியே அடுத்த பெட்ரூம் பார்த்துடலாம். ஸோ இது அடுத்த பெட்ரூம் பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு கெஸ்ட் பெட்ரூம் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூமோட சைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 10x11 சைஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த பெட்ரூமில் ஹாலில் என்ன டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்களோ அதே டைல்ஸ் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. வெட்டிஃபை டைல்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர் பார்த்தோம்னா ஒரு ப்ரௌன் கலரில் இருக்குது. சீக்கிரம் வந்துட்டு அழுக்காகாமல் நல்ல ஒரு மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ஃப்ரீயாக இருக்கிற மாதிரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பெட்ரூம்லேயும் பார்த்தோம் அப்படின்னா அட்டாச்சு பாத்ரூம், இங்கே பாத்ரூம் குறையும் ஃபால்ஸ் சீலிங் பண்ணி லைட் ஸ்பாட் லைட்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து சவரு, ஸோ மற்றபடி வாஷ் பேஷனு, அதே மாதிரி உங்களுக்கு இன்னர்வேர் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு பிராண்டடில் தான் இந்த ஸோ எல்லாமே எல்லா திங்ஸுமே வந்து பிராண்டடில் வந்துட்டு இந்த பாத்ரூம்க்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வாங்க அப்படியே வெளில போகலாம். ஸோ நம்ம ராயல் வில்லேஜ் ப்ராஜெக்டில் பார்த்தோம் அப்படின்னா ஒரு பார்க்கு, நல்ல சூப்பரான ஒரு பார்க் கொடுத்துருக்காங்க. ஸோ சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி, ஸோ பெரியவங்க வந்துட்டு வாக்கிங் போகிற மாதிரி வாக்கிங் ட்ராக் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஸ்லாம் போட்டு நல்ல ஒரு க்ரீனரிஸான அட்மாஸ்பியரில் கொடுத்துருக்காங்க. பார்க்குறதுக்கே நல்ல ஒரு ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு, ஈவினிங் டைமில் வாக்கிங் போகிறதுக்கு சூப்பரான ஒரு பிளேஸுங்கிறது. ஸோ நீங்கள் வந்துட்டு இங்கே இடமோ வீடோ வாங்கினீங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நீங்கள் ஈவினிங் டைம் ஆனால் வாக்கிங் போகிறதுக்கு வாக்கிங் ட்ராக் இருக்குது. ஸோ உங்கள் சில்ட்ரன்ஸ்லாம் விளையாடுறதுக்கு எல்லா திங்ஸுமே இங்கே கொடுத்துருக்காங்க. அவ்வளோ அழகாக இருக்குது இந்த பார்க் பார்க்குறதுக்கே. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு கம்யூனிட்டி ஹால் கொடுத்துருக்காங்க. மேலே பார்த்தோம் அப்படின்னா ஜிம்மு, ஸோ அதே மாதிரி உங்களுக்கு யோகா சென்ட்ரு. ஸோ இது எல்லாமே பிளான் பண்ணி, இது எல்லாமே ஃப்ரீ தான். நீங்கள் வந்துட்டு ஒரு இங்கே சைட்டோ வீடோ வாங்கியிருக்கீங்க அப்படின்னா இது எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு வந்து வீட்டில் ஒரு பர்த்டே ஃபங்க்ஷனு, ஸோ சின்ன சின்ன கெட் டுகெதர் இந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டியது இல்லைங்க, அழகாக வந்துட்டு இதில் யூஸ் பண்ணிக்கலாம். நல்ல பெரிய ஹாலாகவே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ சைட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு உங்களுக்கு எல்லா இடத்துலையும் மரம் வச்சுருக்காங்க. ரோடில் ரெண்டு கார்னர்லேயும் வந்துட்டு ஃபுல்லாக பிளான்டேஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி கம்யூனிட்டி ஹால்லேயும் வந்துட்டு உங்களுக்கு ஃபுல்லாகவே மரம் வச்சுருக்காங்க. இது வந்துட்டு ஒரு 2 இயர்ஸில் 1 இயரில் பாருங்களேன் எவ்வளோ பெரிய மரம் ஆயிடுச்சுன்னா எவ்வளோ நல்லா அழகாக இருக்கும். இந்த பிளேஸு அவ்வளோ சூப்பராக இருக்குது. ஸோ முன்னாடியே அந்த கம்யூனிட்டி ஹாலுக்கான பார்க்கிங் ஸ்பேஸை பாருங்கள், பார்க்கிங் டைல்ஸ்லாம் கொடுத்துட்டு அவ்வளோ ஒரு ஒரு விஷயமே வந்துட்டு நல்ல ஒரு குவாலிட்டியாக பண்ணணும் அப்படின்னு நினச்சி இந்த பிளேஸை வந்துட்டு உருவாக்கியிருக்காங்க. ஒரு பார்க் ஆகட்டும், கம்யூனிட்டி ஹாலு, ஸோ இந்த ரோடு, அதே மாதிரி ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸு, தண்ணி ஃபெசிலிட்டிஸ், ஒரு ஒரு சைட்டுக்குமே வந்துட்டு தனித்தனியாக வந்து பைப் கனெக்ஷன் கொடுத்துட்டு, ஸோ அதுலேருந்து வந்து உங்களுக்கு இங்கே அத்திக்கடவு தண்ணியும் வந்துட்டு உள்ளே வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஈபி கனெக்ஷனு எல்லா ஃபெசிலிட்டிஸுமே வந்துட்டுங்க. அதே மாதிரி ஸ்கூல் காலேஜு இந்த மாதிரி அப்படி எல்லாமே கோவில் பாளையம் சக்தி ரோடு உங்களுக்கு தெரியும். ஸோ கோவில் பாளையத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லா ஸ்கூல்ஸுமே இருக்குது. இந்தியன் பப்ளிக் ஸ்கூல் இருக்குது, அதே மாதிரி கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டல் இருக்குது. ஸோ இந்த மாதிரி அங்கேருந்து வரும்போது சரவணம்பட்டிலேருந்து நீங்கள் வந்தீங்க அப்படின்னா எஸ்என்எஸ் காலேஜ் இருக்குது, இன்ஜினியரிங் காலேஜ், அதே மாதிரி கேஜி காலேஜ். ஸோ இந்த மாதிரி நிறைய காலேஜ் இருக்குது. ஸோ அதே மாதிரி ஸ்கூல்ஸும் ஃபெசிலிட்டிஸும் எல்லாமே இருக்குது. ஸோ உங்களுக்கு பக்கத்துலேயே திங்ஸு கிராசரி ஷாப்ஸ்லாம் வாங்கணும் அப்படின்னா நீங்கள் மெயின் ரோடு இங்கேருந்து ஒரு 800 மீட்டர் 1 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அங்கே போனோம் அப்படின்னா மெயின் ரோட் அந்த சக்தி ரோட்டில் வந்துட்டு ஸோ எல்லா திங்ஸுமே பேக்கரியிலேருந்து உங்களுக்கு வந்து கிராசரியிலேருந்து சூப்பர் மார்க்கெட் எல்லாமே இங்கேயும் அவைலபிளாக இருக்குது. ஃபேஸ் 1லேருந்து ஃபேஸ் 4 வரையும் இப்போ டெவலப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு வந்து ஃபேஸ் 3 வரையும் ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ ஃபேஸ் 4 தான் இப்போ வந்துட்டு இடம் இருக்குது. ஏன்னா ஒரு சென்ட்டோட ரேட் வந்து 550,000 ரூபாயிலேருந்து கொடுத்துட்ருக்காங்க. மினிமம் நீங்கள் ஒரு 3 சென்ட்லேருந்தே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எனக்கு பொறுத்து என்ன பொறுத்தளவு பார்த்தோம் அப்படின்னா ஒரு சேஃப்டியான பிளேஸ் அப்படின்னு சொன்னோம்னா இந்த பிளேஸ் சொல்லலாம். ஏன்னா 24 ஹவர்ஸ் வந்துட்டு உங்களுக்கு செக்யூரிட்டி இருக்குது, சிசிடிவி கேமரா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஊருக்கு நடுவில் தான் கொடுத்துருக்காங்க, சுற்றி வந்துட்டு வீடு எல்லாமே இருக்குது. ஸோ இந்த வீடு பார்த்தோம்னா 3.5 சென்ட்டில் 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் வந்துட்டு ஈஸ்ட் ஃபேஸிங் பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. அவ்வளோ சூப்பரான ஒரு இன்ஜினியரிங் ஒர்க் பண்ணியிருக்காங்க, நல்லாயிருக்குங்க. எனக்கு வீடு பார்க்குறதுக்கே ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நம்ம அந்த வீட்டோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தோம்னா 48 லட்ச ரூபா கோட் பண்ணியிருக்காங்க. இது வந்து நெகோசியபிள்
தான். நீங்கள் நேரில் வந்து பேசட்டும், நம்ம வந்துட்டு நெகோசியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காமல் நம்ம சேனலில் பார்த்துட்டு வரோம்னு சொன்னிங்கன்னா அதுக்கு சம் டிஸ்கவுண்ட் கொடுக்குற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடை வந்து நீங்கள் நேரில் விசிட் பண்ணணும், அதே மாதிரி உங்களுக்கு வந்துட்டு ஃபர்தரான டீட்டெயில்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், நாங்கள் சொன்னது பத்தில் நீங்கள் நிறைய தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட நம்பர் கொடுத்துருக்கேன், அதே மாதிரி மேப் லொக்கேஷனும் கொடுத்துருக்கேன். நல்ல ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு சேஃப்டியான இடத்துல வந்து நீங்கள் இருக்கணும் அப்படின்னு நினச்சின்னா இந்த ப்ராஜெக்ட் வந்துட்டு ரொம்பவே சூட்டபுளாக இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு வீடு மட்டும் இல்லைங்க, இடமும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அதே மாதிரி வந்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் யாராவது வந்துட்டு சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நல்ல ப்ராஜெக்ட்டுக்காக சர்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா ஸோ அவங்களுக்கு வந்துட்டு இந்த லிங்க் வந்து ஷேர் பண்ணி விடுங்க, அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதே மாதிரி நல்ல ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். பை.